மறைந்த திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியருடைய பேரன் நீங்க, அவருக்கான மதிப்பும் வரவேற்பும் தேர்தல் களத்தில் உங்களுக்கு எப்படி காணப்படுது? போன 2011 தேர்தலில் தாத்தாவோட முழுசாக பிரச்சார களத்தில் இருந்தேன். சில இடங்களில் அங்கே அந்த நேரத்தில் வந்ததை விட கூடுதலாக இப்போ வர்றதுக்குரிய காரணம் வந்து நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு காரணம் வந்து தலைவர் தளபதி அண்ணனோட தொடர்ந்து வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ணதுனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த தேர்தலில் தெள்ள தெளிவாக தெரியுது. தேர்தலை முதல் முறையாக நீங்கள் சந்திக்கிறீங்க வேட்பாளராக, என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை இந்த வில்லியாக்கம் தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? பொதுப்படையாக இப்போ நாங்கள் போயிட்டு வரக்கூடிய இடங்கள்லாம் எங்களுக்கு புரிகிறது வந்து பட்டா சார்ந்த செய்திகள் போயிட்டுருக்கு. ஃப்ளட்டிங்கு, அதுக்கப்புறம் வாட்டர் இஷ்யூஸு, ரோட் ப்ராப்ளம், இதை தாண்டி இன்னும் சில செய்திகள் இருக்குமாயின் அதையும் புரிஞ்சுக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் செய்வோன்ற நம்பிக்கை இருக்குங்க, செஞ்சிருவோம். சிறந்த சமூக செயற்பாட்டாளர் நீங்கள், தமிழ் பற்றாளர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த தேர்தல் எப்படி புதுசான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்கா? வேட்பாளராக இருக்கிற உங்களுக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுடைய பேச்சுகளுக்கும் பிரச்சாரங்களுக்கும் எந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் காணப்படுது? கூர்ந்து கவனிக்கிறாங்க. எழுச்சி அப்படின்றத விட கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் சில கோரிக்கைகளை ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க, அதுவே ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடாக தெரியுது. 2011 தேர்தலில் கூட சில இடங்களில் இருந்த செய்தி வந்து இங்கே இப்போ பல இடங்களில் மாறி இருக்கு. சுற்றுப்புற சூழல் ஆர்வலர், என்வாயன்மெண்டலிஸ்ட்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா இந்த வெள்ளிவாக்கம் பகுதியில் வாய்ப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் நிறைய மரங்கள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம். அது வச்சாவே பல ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மரமே மேனேஜ் பண்ணுன்றது என்னுடைய ஒரு அவா ஆசை. பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, இவங்க ரெண்டு பேருமே நட்புக்கு ரொம்ப இலக்கணம் வகுத்தவங்க. அப்படிப்பட்ட அந்த நட்பின் இலக்கணம் அந்த பேராசிரியருடைய பேரனான உங்களுக்கும் கலைஞரின் பேரான உதயநிதிக்கும் இப்போ தொடருதா, எப்படி இருக்குது அந்த சூழல்? 80களில் என்னென்னா நானும் அவரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். என்னோட சீனியர் அவர். எனக்கு இருந்த ஞாபகம், எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமே ஒன்றா உட்காந்து எழுதியிருக்கோம். அவர் சீனியராக இருந்தாலும் அந்த ரோல் நம்பர் மாற்றத்தில் என்னை அவரையும் சேர்த்து ஒரு எக்ஸாமே ஒன்றா உட்காந்து எழுதியிருக்கோம். அது இல்லாமல் அவரோட தொடர்ந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவரோட ஒரு தொடர்பு உண்டு. நீங்கள் இளைஞராக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க, இளைஞர்கள் மட்டத்திலும் சரி, முதியவர்கள் மத்தியிலும் சரி, கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியினோடும் சரி, என்ன மாதிரியான அணுகுமுறைகள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க? அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? தோழமை தான் எல்லாம். தோழமையோட இவங்கெல்லாம் இப்போ தோழமை தான். தோழமையினுடைய ஒரு புஷ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்லலாம் பிரபலமடைகிறோம் வேட்பாளர்களாக. நான் வந்து 96க்கு முன்னாடியே ஸ்கூல் டேஸ்லேயே 96 தேர்தலிலேருந்தே ஆக்டிவாக, அப்போல்லாம் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாலாம் கிடையாது, இந்த டோர் டு டோர் கேம்பெயினில் தாத்தாக்காக பண்ணியிருக்கேன். 96, 2000, 2006, 2011. உங்கள் மூலமாக நான் அவங்ககிட்ட ஒரு அன்பு வேண்டுகோள் வந்து வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் விழ வேண்டும், அந்த வாக்குகள்லாம் தலைவர் தளபதி அண்ணன் முதலமைச்சர் ஆக வேண்டிய வாக்குகள் என்பதை சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். தோழமையின் துணையோடு வளம் வரக்கூடிய நீங்கள் சிறந்த ஆளுமையாகவும் வர வேண்டும் என வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.